141வது வார்டில் ராஜா அன்பழகன் திமுக சார்பாக வேட்புமனு தாக்கல். பெருநகர சென்னை மாநகராட்சி 141வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் ராஜா அன்பழகன் 10வது மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாவட்ட பிரதிநிதி ஜே ஜானகிராமன், இலக்கிய அணி பகுதி துணை அமைப்பாளர் ஈரா கர்ணா, வழக்கறிஞர் அணி பகுதி அமைப்பாளர் ஜெயவேல், 141வது வார்டு லட்சுமிகாந்தன், வி கே மணிகண்டன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். நடைபெற இருக்கின்ற பெருநகர் சென்னை மாநகராட்சி மாமன்ற தேர்தலில் 141வது வார்டு திமுக வேட்பாளராக இன்று வேட்புமனு தாக்கல் செய்தேன். தலைவர் அவர்களின் இந்த 9 மாத ஓய்வு இல்லாத ஆட்சியில் மக்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பு இந்த தேர்தலில் நிச்சயம் 100% வெற்றியை பெற்று தரும். அதில் திமுகவில் முக்கியமாக இளைஞரின் பங்கு மிகப்பெரியதாக இந்த தேர்தலில் பேசப்படும். இல்லைங்க, இப்போதான் வந்து 8 மாதம் தான் ஆயிருக்கு. இப்போ கீழகருக்கு மட்டும் 40 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி பற்றி நான் பேசக்கூட தலைவர் எல்லாமே க்ளீனாக சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மழை நீர் வெள்ளத்துக்கு மட்டும் 40 கோடி ரூபா கீழகருக்கு மட்டும் ஒதுக்கியிருக்காரு. அதுக்கான வேலைகள் இன்னும் 6 மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அதை நீங்கள் வந்தால் முதல் வேலையாக எடுத்து செய்வீங்களா? முதல் வேலையை எடுத்து செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய முதல் வேலையே வெள்ள நிவாரணம். இப்போ எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டாங்களோ அடுத்த வாட்டி வெள்ளம் வரும்போது அந்த கஷ்டம் யாரும் இருக்காங்க. நீங்கள் தைரியமாக என்னை வந்து கேள்வி கேட்கலாம். ஓகே.